ஸ்குவாட், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ரேடியேட்டரெலாம் ரெடி பண்ணியாச்சு. எபிசோட் 3 வந்து நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி இந்த வீடியோ, ரேடியேட்டர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. இப்போ ரெடி பண்ணிவிட்டு பாவநாசம் தான் போகலான்னு பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு, இங்கே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால் வந்து ஓகே வேண்டாம், குற்றாலம் போகலாம். ஏன்னா இந்த டைமுக்கு இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் குற்றாலத்துக்கு ஒரு 1 hour பக்கம் ட்ராவல் இருக்குது. ஏன்னா மணி இப்போ பார்த்திங்கன்னாவே 4:00 பக்கம் ஆயிடுச்சு, 4:10. அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 5:10 இல்லை 5:20 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம், ஷூட்லாம் கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது இருக்குது, டைட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க நம்ம. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. 1 hour later. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க, எல்லாம் அறுவடைக்கு ரெடியா இருக்கு. நெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா பாருங்க, செமையா இருக்குல்ல. அந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம அந்த வேலை அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். ஸ்குவாட் இன்னும் 1 kilometer தான் இருக்கு, நம்ம பக்கம் வந்தாச்சுங்க. இங்கே ஃபால்ஸில் குளிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் கேட்டதுக்கு, பார்க்கலாம் போய் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, வந்துட்டங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. ஹில் ஸ்டேஷன் மாதிரி போகுதுங்க திடீர்னுட்டு. இங்கே பாருங்கள், ஓகே வந்துட்டோம். ஆனால் தண்ணி தான் வருமா என்னன்னு தெரியல. ஓகே இங்கே போய் குளிக்கலாங்க, பிரச்சனை இல்லை ஒன்றும். ஸ்குவாட் நம்ம வந்தாச்சுங்க இந்த ஃபால்ஸுக்கு, பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது வந்து மெயின் ஃபால்ஸ் இல்லை, இது பழைய குற்றாலம்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே விட அந்த குற்றாலத்தில் நல்லாவே இருக்கும். இதுதான் நம்ம பசங்களாம் குளிக்க போகிறாங்க, நம்ம அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா குளிக்கலைங்க, ஏன்னா லக்கேஜ் நிறைய இருக்கிறதுனால குளிக்க முடியல. நம்ம அப்படியே குளிக்க போகிறோம், குளிச்சுட்டு நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு போயிடுவோம். ஓகேங்களா. A few moments later. நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன குற்றாலத்தில் எல்லாமே குளித்து முடிச்சாச்சுங்க. மெயின் ஃபால்ஸில் வந்து குளிக்க முடியுமா என்னன்னு தெரியல, அதனால் இங்கேயே குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் வந்து குளிக்கலைங்க, ஏன்னா ஷூட் எல்லாம் போட்டிருந்தேன், அது கழட்டிட்டு திருப்பி மாற்றுறதுக்குலாம் ரொம்ப ரேராக இருக்கும். அதனால் வந்து தான் நம்மளை என்னால் வந்து குளிக்க முடியல. ஸோ வந்து நம்ம அப்படியே மெயின் ஃபால்ஸுக்கு கிளம்பலாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம். ஸ்குவாட் இப்போ நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு கிட்டே வந்துட்டாங்க, இன்னொரு 1 kilometer பக்கம்தான் இருக்குது. அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க, ரிட்டர்ன் ஹோம் தான், எந்த பிளான் சேஞ்சும் கிடையாது. ஆனால் போகிறதுக்காக டைம் ஆகிடும், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்தாச்சுங்க குற்றாலத்துக்கு, செமையாக இருக்குல்ல. இங்கே போய் பசங்க தான் குளிக்க போகிறானுங்க, நான் குளிக்க மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நான் குளித்து முடித்ததுனால டயர்டில் இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் குளித்தேன்னா அவ்வளோதான், டயர்டாயிடுவேன். ஸோ இங்கே தான் நம்ம பசங்க போய் குளிக்க போகிறானுங்க, சூப்பராக இருக்கும். மெயின் ஃபால்ஸ் ஆனால் அங்கே குளிக்க அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சூப்பராக இருக்குது பாருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபால்ஸில் வந்து குளிச்சு முடிச்சாச்சுங்க, ரெண்டு பேர் தான் குளிக்க போனாங்க, நம்ம வந்து குளிக்கலைங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம வந்து டயர்டாயிருச்சு, அதனால் வந்து குளிக்கிற ஐடியாவே தோணலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரியாக்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டையில் இருக்கிற கொண்டை தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஹெல்மெட்டில் வந்து 2 கொம்பு மாதிரி மாட்டியிருந்தோம், அதுக்காக தான் அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு வழியாக எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சுங்க. நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு, அதனால் என்ட்ரி டிக்கெட் என்னன்னு தெரியல, வாங்குவாங்க எல்லா சைடும். இங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறனால என்னவான்னு தெரியல, எங்களுக்கு வந்து டிக்கெட்டும் வாங்கலை, பார்க்கிங் டிக்கெட்டும் வாங்கலைங்க. ஆனால் வாங்குவாங்கன்னா என்னென்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வண்டி ஓரமாக தான் நிறுத்திட்டு வந்தோம், போய் உள்ளேயும் போயிட்டு அங்கெல்லாம் வேடிக்கெலாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்தோம், ஆனால் டிக்கெட் எதுவுமே வாங்கலை. அப்புறம் நம்ம நெல்லிக்கெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சுங்க. இந்த 3 days ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுங்க. ஆனால் நம்ம வண்டியும் படாது படும் படுத்திருச்சு, இருந்தாலும் வந்து பரவாயில்லைங்க. இந்த 3 நாள் ட்ரிப்பு வந்து நம்ம மெமரிஸ் மாதிரிங்க, என்னால் மறக்க முடியாது. அந்தளவுக்கு எல்லா பிளேஸும் நல்லா இருந்துச்சு.
தனியாக வந்திருந்தாலும் இப்படி சுற்றி பார்த்துருக்க முடியாது. ஒரு கேங்காக வந்ததுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிச்சுங்க. அப்படியே நம்ம மூட்டையை கட்டிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு யாருனா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல்லைக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணி விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.